ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களை இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது சந்தியில் கிரகம் சிந்திக்க வைக்கும் இதுதான் தலைப்பு ஒரு சந்திப்பில் இருக்கக்கூடிய கிரகம் தன்னுடைய புத்தி காலங்களில் எப்படி செயல்படும் அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்கள் சொல்றேன் அதுபடி தான் பார்க்க வேண்டியது இருக்கும் ஒரு உதாரணம் முதல்ல சந்தின்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க ஒரு ராசி மண்டலத்தில் கடைசி நட்சத்திர பாதம் அதற்கு முந்தைய நட்சத்திர பாதம் இந்த ரெண்டும் வந்து சந்திப்பாகும் அதே மாதிரி முதல் நட்சத்திர பாதமும் சந்திப்பாக வரும் உதாரணமாக ரிஷபத்துல ஒரு கிரகம் இருக்கு ரிசபத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது இந்த ரிசபத்தில் இருக்கும் கிரகம் என்பது கார்த்திகை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப அது அந்த ராசியினுடைய என்ட்ரன்ஸ்ல இருக்கு ஸோ சந்தி அதே மாதிரி மிருகசீர நட்சத்திரம் இரண்டு மூன்றாம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருந்தாலும் அதுவும் சந்தி மொத்தம் மூணு நட்சத்திர பாதங்களாக சந்தியில் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க ஒரு ராசியின் முதல் நட்சத்திர பாதமும் எட்டாவது ஒன்பதாவது நட்சத்திர பாதமும் சந்தியில் கிரகம் இருக்கிறதா எடுத்துக்கணும் அதாவது ஒரு ராசி சந்திப்பு ராசியின் முடிவு ராசியின் ஆரம்பம் அப்படிங்கிற சந்தி சந்திப்பொழுது அந்தி பொழுதுன்னு சொல்றோம் இல்லைங்களா பகல் முடிஞ்சு இரவு ஆரம்பிக்கிற நேரம் அது ஒரு சந்தி விடியற்காலையும் அதே மாதிரிதான் இரவு முடிஞ்சு பகல் ஆரம்பிக்கிற காலம் இந்த மாதிரி ஒரு முடிவும் ஒரு ஆரம்பமும் அப்படிங்கிறது மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் தனது தசாபுத்தி காலங்கள்ல கொஞ்சம் குளறுபடியான மாறுபாடான பலன்களை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதுல ஒரு நுணுக்கமான விஷயத்தை இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்கணும் ஒரு ராசி கட்டத்தில் அதிக பாகை கடந்த கிரகமும் சந்தியில் தான் இருக்கும் அதிக பாகை கடந்த கிரக கிரகத்தை ஆத்ம காரகன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனுடைய பலன்கள் கூடுமான வரைக்கும் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் முதிர்ச்சி அடைந்து விட்ட நிலையில் அவை இருக்கும்னு சொல்கிறோம் இவைகளும் நடைமுறையில் தான் ஜோதிடத்தின் முரண்பாடான கருத்துக்களில் இதுவும் உண்டு அதே நேரத்தில் சந்தியில் இருக்கும் கிரகங்கள் அதிகப்படியான பலன்களை தருவதில் தடுமாறும் அப்படிங்கிற விதியையும் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் உதாரணமாக ஒரு யோகமான கிரகம் இந்த மாதிரியான சந்தியில் அமர்ந்திருக்கும் போது அது தான் தர வேண்டிய யோக பாவங்களின் பலன்களை தருவதில் தடுமாறுகிறது இதுலையும் பாவஸ்புடம் அப்படிங்கிற ஒண்ணு உண்டு ஜோதிட சாஸ்திரத்துல பாவஸ்புடம் அப்படிங்கிறதுனா நீங்கள் பிறந்தது முதலாக பனிரெண்டு பாவங்களையும் பாவக ரீதியாக ஸ்புடம் போட்டு கணிப்பது பாவஸ்புட கணிதம் செய்யும் போது ராசி கட்டத்தில் அமர்ந்த கிரகங்கள் பாவக ரீதியாக சில நிலைகளில் மாறுதல்களை சந்திக்கும் இப்போ கட்டத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் பாவக கட்டத்தில் அஞ்சாம் இடத்துக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஏழாம் இடத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரியான மாறுபாடுகள் நிகழும் தன்மை உண்டு நமது லக்ன புள்ளி எத்தனாவது டிகிரியில் ஆரம்பிக்குதோ அங்கேருந்து ஸ்புடம் கணிப்பான் இன்னும் சில நிலைகளில் பார்த்திங்கன்னா உச்சி வான் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டிலிருந்து மற்ற வீடுகளை டிகிரி வாரியாக கணிப்பதும் உண்டு இந்த ஸ்புடம் அப்படிங்கிறதுலையும் சந்தியில் ஏற்படுற கிரகங்கள் உண்டாயிரும் ஒரு பாவகம் முடிஞ்சு அடுத்த பாவகத்துக்கு போகிற நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் சந்தியில் இருக்கும் கிரகங்கள்னே சொல்லுவாங்க இது ரொம்ப நுணுகமான கணக்குங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரியான விஷயத்தை சொல்கிறேன் ஒரு ராசியின் ஆரம்ப நட்சத்திரத்திலும் கடைசி இரண்டு பாதங்களில் நிற்கும் கிரகங்கள் சந்தியில் இருக்கின்றன என்ன எடுத்துக்கோங்க இது ராசியின் ஆரம்பத்தில் இருக்கிற நட்சத்திர புள்ளியில் வர்றது ஒன்று கடைசியில் போகிறது ரெண்டு பாதம் ஒன்று மொத்தம் மூணு பாதம் மொத்தம் ஒன்பது பாதங்கள் கொண்டது ஒரு ராசி வீடு இந்த ஒன்பது பாதங்களில் ஒன்பது பாதங்களில் முதலாவது பாதம் எட்டு ஒன்பதாம் பாதம் இந்த மூணையும் எடுத்துக்கணும் இப்போ அந்த கணக்கு படி பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணியில் எது வருது அப்படின்னா கண்ணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கும்போது சந்தியில் இருக்கிறதாகவும் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கும்போது சந்தையில் இருக்கிறதாகவும் கணக்கில் இருந்துக்கலாம் புரிஞ்சுங்களா சந்தியில் இருக்கும் கிரகம் வலுவிழந்த நிலையில் இருக்கும் அது தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் தர வேண்டிய பலன்களை தடுமாற்றத்துடன் செய்யும் முறையாக செய்யாமல் போய்விட வாய்ப்புகள் உண்டாகும் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் புரியுதுங்களா இப்போ ஒரு லக்ன ஜாதகர் இவருக்கு செவ்வா ஆரம்பிக்க போகுது செவ்வா ஆறாம் இடத்தில் உச்சமாக இருக்கார் மகரத்தில் செவ்வாய் உச்சம் இப்போ இவருக்கு எப்படி பலன் சொல்லுவோம் நாலு ஒன்பது கூடைய செவ்வா அற்புதமாக ஆறாம் இடத்தில் உச்சமாக இருக்கார் இதில் அவர் வந்து ஒரு பாவக்கோள் அதனால் உபஜயஸ்தானங்கிற ஆறாம் இடத்தில் இருக்கும்போது எதிரி இல்லை கடன் இல்லை நோய் இல்லை விரோதி இல்லை வம்பு இல்லை வழக்கு இல்லைன்னு சொல்லி ராஜயோகமாக இருக்கும் இந்த தசைன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் உண்மையில் செவ்வாய் எந்த மாதிரி பலன் அளிப்பார் அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கும் போது செவ்வாய் அங்கே போய் பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் உட்கார்ந்துருக்கார் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அமர்ந்திருக்கிறார் சுயசார் இது ராசி சந்தியாகி விடுகிறது அதாவது மகரத்தை விட்டு கிளம்பிட்டார் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு கும்பத்துக்கு போறதும் இங்கே இந்த ஜாதகருக்கு செவ்வாதிசை ஆரம்பித்தவுடன் அவர் நின்ற வீட்டின் அடிப்படையில் ஆறு லட்சம் இல்லைங்களா பதவிக்காக தொழிலுக்காக வம்பு வழக்குகளுக்காக கடுமையான கடன் தொல்லையில் மாட்டி அவதிப்படுகிறார் புரியுதுங்களா பாக்கியாதிபதி தன் பாக்கிய ஸ்தானத்திற்கு பத்தாம் இடத்தில் உச்சமும் பெற்றிருக்கிறார் தொழில்முறை சிக்கல்கள் தொழில்முறை எதிரிகள் அதனால் ஏற்பட்ட வம்பு வழக்குகள் அதனால் ஏற்பட்ட உடல் நலிவு அதனால் ஏற்பட்ட கடன் பிரச்சனை போன்றவையே செவ்வா திசையில் இவருக்கு நடக்கிற இங்க நார்மலா ஜாதகம் பார்க்கும்போது இந்த செவ்வாய் இவருக்கு ராஜயோகம் தரக்கூடிய திசை என்று கணித்தாலும் ஆனால் பலன்கள் அப்படி நடப்பதில்லை இதுக்கு ஒரு எளிமையான மெத்தேடில் ஒரு விஷயத்தை பலனா சொல்றது எப்படி அப்படின்னா சந்தியில இருக்குங்கிறது பாவஸ்புடம் ராசி கட்டம் அது சந்திச்சிருக்கிற இடம் எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்றத விட ரொம்ப எளிமையான ஒரு பலன் ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டின் அடிப்படையிலேயே பலனை செய்யும் அப்படிங்கிறதுல வந்துடும் இந்த நின்ற வீட்டின் அடிப்படையில் என்ன ஆகுது ஆறாம் இடத்துல நிக்கிறார் எப்படி நிற்கிறார் உச்சமா நிற்கிறார் ஸ்தான பலத்தோடு நிற்கிறார் என்ன ஆகும் ஆறாம் இடத்தின் வாயிலாகவே செவ்வாய் செயல்படுவார்னு வந்துடுது செவ்வாய் ஒரு மூர்க்க குணம் கொண்ட கிரகம் ஆறாம் இடத்தில் உச்ச வலிமையோடு நிற்கிறது லக்கன சுபராகவே அவர் இருந்தாலும் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு போட்டி பொறாமை வில்லங்கத்தை கொடுத்தே தீரும் ஆறாம் இடத்தின் வாயிலாகத்தான் அவர் செயல்படணும் கடன் பட்டு வீடு கட்டுவார் கடன்பட்டு பதவிக்கு போவார் கடன்பட்டு தொழில் செய்வார் கடனுக்கு வட்டி கட்டுவார் அதில் வம்பு வழக்குகள் வரும் அதனால் விரோதம் ஏற்படும் சகோதர வழி சிக்கல்களை சந்திக்கும் வாய்ப்புகள் உண்டாகும் இதுவும் அந்த பலன்கள்ல ஆட்டோமேட்டிக்கா வருது அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகத்தின் தசைக்கு பலன்களை கூறும்போது அவர்கள் சந்தியில் நிற்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம் சந்தியில் கிரகம் நின்றால் சிந்தித்து பலன் சொல்லணும் இல்லைன்னா தப்ப போய்ட்டு புரியுதுங்களா எந்த வீட்டில் எப்படி இருக்கிறார்கள் முதல்ல ஸ்தானபலம் பார்க்கறோம் அவர் பெற்ற ஆதிபத்தியத்தை பார்க்கிறோம் அவர் உங்கள் லகனத்திற்கு எப்படிப்பட்டவருங்கிறத பார்க்குறோம் அடுத்து அவரை பார்க்கும் கிரகங்களின் தன்மை என்னங்கிறத பார்க்குறோம் அவர் நட்புடன் இருக்கிறாரா பகையுடன் இருக்கிறாரா என்கிறதையும் பார்க்குறோம் இது போக அவர் எந்த அளவு ஒரு ராசி மண்டலத்தில் இருந்து செயல்படக்கூடிய தன்மையில் இருக்கிறாருங்கிறதை நுணுக்கமாக பார்ப்பதற்கு இந்த சந்தியில் நிற்கிறாரா என்பதை பார்க்க வேண்டியது அவசியம் சந்தியில் நிற்கும் கிரகம் நன்மைகளை அல்லது தீமைகளை தருவதில் தடுமாறும் தடமாறும் முடியுமோ முடியாதங்கிற குழப்பத்தில் இருக்கும் அதனால் அது முழுமையான பலன்களை தந்துவிடும் என்று கூறிவிட முடியாது இதே சிம்மலக்ன ஜாதகருக்கு செவாதிசையின் முற்பகுதியில் ஏற்பட்ட கடுமையான கடன் பிரச்சனை வம்பு வழக்கு போன்றவை செவ்வாதிசையின் பிற்பகுதியில் அனைத்தும் ஜெயமானது வெற்றியையும் கொடுத்தது அப்ப ஒரு திசையின் ஆரம்பத்தில் வேற மாதிரி பலனை செஞ்சுட்டு முடிவில் இன்னொரு மாதிரி பலனை தருவதற்கும் இவைகள் கடமைப்பட்டவையாகும் புரியுதுங்களா இந்த சந்தியில் நிற்கும் கிரகத்துக்கு பலன் சொல்லும்போது போது சற்று சிந்தித்துத்தான் பலன் சொல்ல வேண்டியது இருக்கும்ங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்